வணக்கம். செய்திகள் வாசிப்பது பத்மா சகாதேவன். தேசிய மனித நலன் சட்ட உரிமைகள் மற்றும் கண்காணிப்பு அமைப்பின் உடைய கன்னியாகுமரி மாவட்ட செயற்குழு கூட்டம் விழுகுறியில் வைத்து மாவட்ட செயலாளர் திரு ஹைதர் அலி அவர்கள் தலைமையில் நடைபெற்றது. கூட்டத்தில் தென் தமிழக அலுவலகம் திறக்க தீர்மானிக்கப்பட்டது. அதற்கு அமைப்பு தலைவர் உயர் திரு ராமகிருஷ்ணன் அவர்களையும் தலைமை நிர்வாகிகளையும் அழைப்பது பற்றியும் விவாதிக்கப்பட்டது. பின்னர் கூட்டத்தில் புதிய உறுப்பினர் சேர்க்கையை மாவட்ட செயலாளர் அவர்கள் துவக்கி வைத்தார். பின்னர் உறுப்பினர்கள் சேர்க்கையில் என்னென்ன நடைமுறைகள் கடைபிடிக்க வேண்டும் என்பன போன்ற தகவல்களை எடுத்து கூறினார். அதுபோல குமரி மாவட்டத்தில் அமைய இருக்கும் வனவிலங்கு சரணாலயம் மலைவாழ் மக்களின் வாழ்வாதாரத்தை எவ்விதத்திலும் பாதிக்காத வண்ணம் அமைய அரசை வலியுறுத்துவது பற்றிய முக்கிய தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. கூட்டத்திற்கு மாநில தலைவர் சி பி மோகன் சுபாஷ் அவர்கள் முன்னிலை வகித்தார். மாநில செயலாளர் அசோக்குமார், மாநில ஒருங்கிணைப்பாளர் திருமதி ஹெலின் ஜபஷீலி, மாநில மகளிர் அணி செயலாளர் திருமதி அகிலா, மாநில மகளிர் அணி துணை செயலாளர் மேரி ஸ்டெல்லா, மாவட்ட இணை செயலாளர் ஷபிக், மாவட்ட துணை செயலாளர் முத்துகிருஷ்ணன், மாவட்ட அமைப்பாளர் கில்ஃபர்ட் தாஸ், மாவட்ட இணை அமைப்பாளர் கிங்ஸ்லி, மாநில தகவல் தொழில்நுட்ப பிரிவு இணை செயலாளர் ஜாமோ ஜூனோ நிக்சன் மற்றும் புதிய உறுப்பினர்கள் பலர் கலந்து கொண்டனர். நன்றி.